ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் சுதர்ஷன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அது கூட ஒரு சில ஸ்டாக்ஸோட லெவல்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் க்ரூட் ஆயில் அண்ட் ரிலையன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸோட லெவல்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இப்போது திடீர்னு செம்மையாக மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு, ரைட்? இதை நம்ம வந்து லாஸ்ட் வீக் அப்டேட்டே கொடுத்துருந்தோம். அதை நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 43,000 ஃபால் அதை க்ராஸ் பண்ணி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 500-700 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகும்னு பார்த்தோம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1,300 பாயிண்ட் ஃபாலோ ஆயிருச்சு, ரைட்? ஸோ இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இப்போ கொரோனா அவுட் பிரேக் வந்து சைனாவில் அண்ட் அமெரிக்காவில் இட்டாலியில் அதெல்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நம்மளுக்கு எப்படி இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இன்டர் கனெக்டட். அதாவது இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் அதுக்கு ஏற்ற ரியாக்ட் பண்ண தான் செய்யும்னு சொல்ல வரேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக விழுமா இல்லை லைட்டாக விழுமான்றது. பட் ஆல்ரெடி இப்போ விழுந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாசிபிள் ரிவர்சல் ரீஜன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், 41,400 இந்த இடம் வந்து ரொம்ப க்ரூஷியல் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகிருக்குன்றதுனால இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து அதுக்கப்புறமா தான் திருப்பி இப்போ ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நான் மீன் பண்ணுறதுனா கொஞ்சம் திருப்பி மேலே வந்து ரீடெஸ்ட் அந்த மாதிரி எதனா எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து புல் பேக்குன்னு சொல்லுவோம். அதுதான் ஸோ புல் பேக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் திருப்பி ஃபர்தராக ஃபாலோ ஆகும்னு சொல்லுவார். ஸோ அதனால் 41,400 வந்து ஒரு க்ரூஷியல் ஜோனாக இருக்க போகுது நம்மளுக்கு. சப்போஸ் அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா 40,870 இந்த ரீஜனும் நம்மளுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ரீஜனாக இருக்கும். இந்த ரெண்டு ரீஜனில் கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப் ட்ரெண்டுக்கு. ஸோ அப்படி சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து டீசெண்டாக லட்சம் ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் 1,000 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து நாட் அட் டெஸ்ட் ரேச், ஒரே நாள் ரெண்டு நாள் அப்படி போயிடணும்னு கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட இல்லச்சு ஒரு 3-4 நாள் கேப் அப் ஆகி சைட்வேஸ் மூவ்மெண்ட் அந்த மாதிரி கூட ஏற்றிட்டு போகலாம். பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கேருந்து இங்கே வரத்துக்கோ அப்படி இல்லைனா இங்கே வரத்துக்கோ. ஓகே, ரைட். சப்போஸ் நான் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரீஜன் லட்சே இப்போ வந்து 42,500 அண்ட் 50 அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் நல்லா மேலே போகும். அதாவது அவுட் பிரேக்லாம் பெருசாக பாதிக்கலை அப்படின்னு அர்த்தம். திருப்பி நம்ம அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். 42,550 பிரேக் பண்ணிருச்சுன்னா அந்த எதிர அண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வருது அண்ட் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, 48,70 வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடமும் பிரேக் ஆயிடுச்சுன்னா அப்போ இன்னும் பயங்கர ஃபால் இருக்கும்னு அர்த்தம். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ட் ரீஜன் 48,70. ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் சப்போர்ட்டு 40,200 40,000 தான் இருக்க போகுது. ஸோ அதனால் சம ஃபால் இங்கேருந்து ஒரு 800 பாயிண்ட் கூட ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரீஜன் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரிவர்சல் ரீஜனாக தான் இருக்கும். ஸோ சிமிலர்லி நிஃப்டி பாருங்கள், நிஃப்டியில் நம்ம 5 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அவாய்டே பண்ண முடியாத அந்த 5 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட சார்ட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்சனல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இது, செகண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இது, இந்த ரெண்டு இடத்துல ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த ரெண்டு சப்போர்ட்டும் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓகே ஃபைனலாக ஒரு ஒரு பேஸ்மெண்ட் நம்மளுக்கு வேணும் இல்லையே, இங்கே தான் அது போய் முடியும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அது வந்து 17,460. ஸோ அந்த இடத்துலேருந்து திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் ஆனால் இந்த ரெண்டு ரீஜன்லேயே வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிவர்சல் இருக்குது, ரைட்? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட நிஃப்டியும், இந்த இடமும் வந்து ஒரு புல் பேக்குக்கான ரீஜன் அண்ட் இந்த இடமும் ஒரு புல் பேக்கான ரீஜன். இங்கே வந்து நம்மளுக்கு இப்படி ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கே போய்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரீஜனுமே வந்து வெரி க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன். ஸோ இதை ரெண்டுத்தான் மார்க் பண்ணிக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ்னு போட்டு இது 3 சப்போர்ட்டுன்னு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வீக்லி அனாலிசிஸாக போஸ்ட் பண்ணுறோம். பட் இதை வந்து சீரியஸாக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற ரீசன் என்னென்னா, நிறைய பீப்புள் கால்ஸ்லாம் வந்து வெளியில் யூனோ அவங்க நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கொடுத்தா போதும், நான் என்னோடய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நான் உருவாக்கிப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் நம்ம இது வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இட் டசன்ட் மீன் இதுக்கு இது வேர்த் வந்து கம்மின்றது கிடையாது, இது ரொம்பவே வேர்த் அதிகம். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் நம்ம வீடியோஸ் அண்ட் அது எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிங்கனாலே யூ மைட் நோ. ஓகே, ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து முன்ன பின்னாக இருந்தாலும் ட்ரெண்டி மார்க்கெட்ஸ்லாம் வந்து வேறு லெவலாக நம்மளுக்கு இங்கே நம்மளோட அப்டேட்ஸ் யூஸ் ஆயிருக்கும்னு சொல்லுவாரு. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது வந்து முன்ன பின்னாக நடக்கும், ரைட்? தட் இஸ் கால்ட் சைட்வேஸ் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ரீஜன்லாம் சொல்கிறேன், ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும். பட் ஸ்டில் அங்கேயும் கூட ரெஸ்பெக்ட் ஆயிருக்கும் நம்மளோட லெவல்ஸ். பட் இந்த மாதிரி இப்போலாம் வந்து சம ட்ரெண்டி கண்டிஷன்றதுனால ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆக போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம க்ரூட் ஆயிலுக்கும் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்.
நான் இதை வந்து 3 hours ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் டு ஷோ யூ. பட் க்ரூட் ஆயில் 3 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் ஆயிருக்கு மேலே. ஓகே, ஸோ மேலே, ஸோ இங்கே பாருங்கள், ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து சம ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரீஜனையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்போ இன்னும் நல்லா ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து நான் புட் சைடில் இருக்கேன் அன்லஸ் அண்ட் அன்டில் 6700 வரைக்கும். ஓகே, அதாவது 6700 ஒரு ஸ்டாப்லாஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் வித் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். அதாவது 6500 தாண்டி கீழே வருதுன்னும் போது இன்னும் நல்லா இறங்கும்னு சொல்ல வர. ஓகே, 6000 இருங்க, ப்ரிசைஸாக பார்த்தோன்னா 6550 அந்த ரீஜனை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னும் போது நல்லா ஃபால் இருக்க போகுது. அண்ட் எஸ், இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் செம்ம ஃபால் இருக்க போகுது. ஸோ ஓவராலாக ஆனால் நம்ம வந்து க்ரூட் ஆயில் புட் சைடில் இருக்கோம் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்லாம் நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து கீழே, ஒன்று வந்து மேலே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2440. ஸோ இந்த ரீஜன், அதாவது ரீஜன்னாலே 3-4 பாயிண்ட் சேர்ந்தது தான். ஓகே, ஸோ இந்த ரீஜனில் வந்து ரிலையன்ஸ் ரிவர்ஸ் ஆக ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ரீஜன் டச் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன். ஸோ சப்போஸ் அந்த ரீஜனுக்கு போயிருச்சுன்னா அங்கேருந்து திருப்பி கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி நிஃப்டி வந்து மேலே போயிட்டு புல்பேக் ஆகும்னு சொன்னோம், அந்த மாதிரி ரிலையன்ஸ் இந்த இடத்துலேருந்து புல்பேக் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது புல்பேக் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் பாருங்கள், இஃப் யூ கேன் சி ஓவரால் ஸ்ட்ரக்சர் இது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஒரு அழகான ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சப்போஸ் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதனால் அதுவும் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஃபார் அ பிக் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவார். ஸோ எனிவேஸ், பட் இந்த ரீஜனும் இந்த ரீஜனையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இட் இஸ் கோயின் டு பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்ம பார்த்த அனாலிசிஸ் வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, க்ரூட் ஆயில், ரிலையன்ஸ், ஸ்விங் ஸ்டாக்ஸ் நம்ம இந்த வாரம் கொடுக்கல பிகாஸ் ஆஃப் தி இன்டிசிஷன் மார்க்கெட் அண்டு டவுன் ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது சஜஸ்டட் கிடையாது. லெட் த மார்க்கெட் செட்டில், கண்டிப்பாக சூட்டபிள் டைம் வரும்போது நானும் திருப்பி அப்டேட் பண்ணுறேன், நடுவில் வீடியோ போடுறேன். அண்டு கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்றொரு விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, நம்மளோட டெலகிராமில் பார்த்தீங்கன்னா விவ் கம்யூனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து விவ் லாட் ஆஃப் யூனோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு, இன்ட்ராடே, ஜென்ரல், கமோடிட்டிஸ், பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களால வந்து அந்த சார்ட் அனாலிசிஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேடிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட சார்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு போது அப்போ மற்றவங்களுக்கும் வந்து அந்த ஸ்டடி பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் பாருங்கள், பிஎன்பி ஹவுசிங் இப்போ நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம மேபி நோட்டீஸ் பண்ணாமட்டிருப்போம். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் அ வெரி குட் பிக் அப்படின்ட்டு. இப்போ எப்படி உதய்பூர் சிமெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது, ஓகே திஸ் இஸ் அ வெரி குட் பிக், இந்த மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, Jan 3 நம்ம வந்து கிளாஸஸ் ரன் பண்ண போகிறோம். அண்ட் சம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு, இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் விசாரிக்கலாம். அண்ட் எப்படி அந்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த அப்டேட்ஸும் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ரியலி மேக் அ வெரி குட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். சேஃபாக பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணிங்கன்னா தான் வால்டைல் மூமெண்ட் இருக்கிற மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஒன் செகண்ட். ஓகே, தேங்க்யூ.